வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் கரண் அப்டேட் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாயு துர்நடத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாயு துர்நடத்தை இயற்கையாகவே நம்ம வந்து அதை வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம். சில பேருக்கு வந்து அவங்க வாயு துர்நடத்தை அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா மற்றவங்க தான் ஸ்மெல் வரும், மற்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லாமையே இருப்பாங்க. அதுக்கு என்னென்ன காரணம் பார்த்திங்கன்னா, வயிறு கோளாறு. மேக்ஸிமம் வயிறு கோளாறுனால் தான் வாயு துர்நடத்தை ஏற்படும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்மளால் என்ன பிரச்சனை வருதுன்னா, புகையில் போகிறது, வெத்தில் போகிறது, அன்சு போகிறது, பாக்கு போடுறது, இதே மாதிரி போதை வஸ்துக்கள் நீங்கள் எது யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து உடலில் வந்து நீர்ச்சத்து குறைபாடு வந்தாலும், போதை வஸ்துக்கள் யூஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு வாயு துர்நாற்றம் ஏற்படும். செரிக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு வாயு துர்நாற்றம் ஏற்படும். அஜீர்ண கோளாறு, அதாவது இந்த ஸ்மெல் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஏப்ப வரும்போது புளிப்பு ஏப்ப வருதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து வாயு துர்நாற்றம் ஏற்படும். அப்புறம் தொண்டையில் வந்து இந்த டான்சில்ஸ் வர பிள்ளை பிரச்சனை ஏற்பட்டாலோ, இல்லை உணவு குழாய், உணவு மண்டலம், இதில் எந்த இடத்துல வந்து பிரச்சனை வந்தாலுமே உங்களுக்கு வந்து வாயு துர்நாற்றம் வரும். ஸோ அந்த வாயு துர்நாற்றத்தை என்னென்ன எப்படி போக்குறதுக்கான வழிகள் பார்த்திங்கன்னா, சிலது வந்து சிம்பிளான வழிகள் தான். அந்த மவுத் ஃப்ரெஷர்ஸ், ரெஃப்ரெஷர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், மவுத் வாஷர்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்போல்லாம் வெற்றிலை வாயிலெலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அறக்குவது போல் கிராம்ப் வந்து வாயில் போட்டு நீங்கள் நல்லா ஊற வச்சு முழுங்கினா கூட வந்து வாயு துர்நாற்றம் வந்து உங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை லிட்டர் வந்து புதினாச்சாறு, லெமன் சாறு போட்டு நீங்கள் வாய் கொப்பளிச்சாலும் வந்து வாய் துர்நாற்றம் போயிடும். வெறும் சுடுதண்ணியோட உப்பை கலந்து நீங்கள் வெறும் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் கொப்பளிச்சாலுமே வந்து உங்களுக்கு சரியாயிடும். அது குடற்புண் பிரச்சனை இருந்தது அப்படின்னா, அதை போகிறதுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சோடனேவே காப்பியை தவிர்த்துட்டு தண்ணி நிறையா குடிங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து வாய் துர்நாற்றம் வந்து போயிடும். வாயு துர்நாற்றம் இருக்குது அப்படின்னா, ரெண்டு வேலையும் காலை மலை ரெண்டு வேலையுமே நீங்கள் வந்து வாய் கொப்பளிச்சு ப்ரஷ் பண்ணணும். அதிக காரம், அதிக புளிப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்த்துடணும். அப்போ கொத்தமல்லி கீரை நீங்கள் வந்து மென்று சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து வாயு துர்நாற்றம் போயிடும். அதை போக்குறதுக்கு மற்ற மூலிகை இங்கே பார்த்தீங்கன்னா, மஸ்குஸ்தான் பழத்தை வந்து நன்கு மென்று சாப்பிட்டப்பனா சாப்பிட்டு வாய் மறக்காமல் வாய் கொப்பளிச்சிங்க அப்படின்னாலும் போயிடும் உங்களுக்கு. ஸோ கிருமிகளால் வாயு துர்நாற்றம் ஏற்படுகிறது. அதே போல் ஒவ்வொரு முறையும் பல்லு துலக்கும் நல்லா பற்களில் இடுக்களை வந்து நம்ம படும்படி தேய்க்கணும். பற்கள் ஈறுகளில் வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். அப்படி க்ளீன் பண்ண முடியல, உங்களால் ரொம்ப கரை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து டென்டிஸ்ட்டை போயிட்டு க்ளீனிங் பண்ண வந்து நல்லா க்ளீன் பண்ணுங்கள். 6 மாதத்துக்கு வர நல்லா க்ளீன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து எந்த ஒரு துர்நாற்றமும் இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.